How do the homemade stick care? Hi guys, welcome to Happy Dhanu Time. நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஹோம்மேட் எப்படி ஸ்டிக்கர் செய்யலாம் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் ஒரு பால் ஷீட் எடுத்திருக்கேன். பால் ஷீட், ரோல் ஷீட், எந்த ஷீட் இருந்தாலும் பரவாயில்ல. நான் ஸ்கெட்ச் எடுத்திருக்கேன். ஸ்கெட்ச் இல்லாட்டி பெயிண்ட்டு ஏதாச்சும் இருந்தீங்கன்னா ஏதாச்சும் வரைஞ்சிக்கலாம். நான் வந்து பலூன் வரைகிறேன். நான் ஏதாச்சும் எனக்கு பிடிச்ச பலூன்ஸ் வரைகிறேன். இப்போ நான் வந்து அழகான ஒரிஜினல் எல்லா கடையிலையும் இருக்கிற பலூன் மாதிரி வரைகிறேன். ஸ்கெட்ச் இல்லைனா க்ரையான்ஸ் கூட எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து ஹார்ட் ஷேப் பலூன் வரைகிறேன். ஹார்ட்டும் வரைஞ்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து வளைவளைவாக அழகாக வளைவளைவாக நான் வந்து ஒரு பலூன் வரைகிறேன். அதுவும் வரைஞ்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு பிடிச்ச கலரில் பெயிண்ட் அடிக்கலாம். பெயிண்ட்டு இல்லாட்டி ஸ்கெட்சு. இப்போ நான் ஸ்கெட்சு தான் அடிக்கிறேன். மூணு ஸ்கெட்சு அடிக்கிறேன். அடித்தாச்சு. இப்போ நம்ம வந்து கத்திரிக்கோலை வெட்ட போகிறோம். வெட்டியாச்சு. மூணு இதை செஞ்சாச்சு. இப்போ நம்ம வந்து கவர், ஏதாச்சும் கவர், பிளாஸ்டிக் ஷீட்டு, பிளாஸ்டிக் கவர் எது இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் பிளாஸ்டிக் மாதிரி இருக்கணும். நான் வந்து லைனாக வைக்கிறேன். இப்போ நான் வந்து லைனாக வச்சாச்சு. செலோடேப் எடுத்துக்கிறேன். செலோடேப் தான் நம்மளுக்கு மெயின் இது. செலோடேப் இல்லைன்னா சின்ன செலோடேப் இருந்தாலும் பரவாயில்ல, பெரிய செலோடேப் இருந்தாலும் பரவாயில்ல. இல்லாச்சு செலோடேப்பே இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கடையில் பக்கத்து பக்கத்து கடையில் இருக்கும், ஏதாச்சும் ஒரு கடை பக்கத்தில் இருக்கும், அந்த மாதிரி ஏதாச்சும் வாங்கிக்கலாம். இப்போ நான் அதை வந்து ஆஃபாக கட் பண்ணி செலோடேப்பை நான் ஒட்ட போகிறேன். எனக்கு நல்லா வரல செலோடேப்பில். இப்போ தான் வரும். இப்போ நான் அதை வந்து கட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இதை வந்து ஒட்டிக்கிறேன். மேலே கட் பண்ணி ஒட்டுறேன். மெதுவாக ஒட்டணும். அது அப்பப்போ பிடிச்சிக்கிது, மேலே ஒட்டிக்கிது. கரெக்டாக ஒட்டணும். மெதுவாக ஒட்டியாச்சு. நெக்ஸ்ட்டு இன்னொன்று இது நம்ம எல்லாத்தையும் ஒட்டிடலாம். ஒட்டியாச்சு. நம்ம மெதுவாக எடுக்கணும். ரொம்ப வேகமாக சர்றன்னு எடுத்துட்டோன்னா கிழிஞ்சிடும். நம்ம மெதுவாக பொறுமையாக எடுக்கணும். எடுத்தாச்சு. மெதுவாக கொஞ்சம் மெதுவாக எடுக்கணும். எடுத்தாச்சு. பிடிச்சிக்குது. அப்பப்போ பிடிச்சிக்குது. செலோடேப்னா ஒட்டிக்குது. இப்போ நான் வந்து கீழே வச்சிடுறேன். கையில் ஒட்டிக்குது. இப்போ ஒட்டவே விட மாட்டேங்குது. இப்போ நான் வந்து செலோடேப் வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதை நான் வந்து இப்போ கட் பண்ணுறேன். கட் இன்னொரு வாட்டி நான் கட் பண்ணிக்கிறேன். அந்த செலோடேப் எனக்கு கரெக்டாக வரல. மெதுவாக ஒட்டிக்கிறேன். இப்போ பிடிச்சிக்குது. திருப்பி ஒட்ட போகும்போது அப்படியே பிடிச்சிக்குது. இப்போ நான் மெதுவாக ஒட்ட போகிறேன். ஒட்டிட்டேன். இப்போ நான் அதே முன்ன மாதிரி இப்போ நான் ஃபுல்லாகவே ஒட்டிக்கிறேன். செலோடேப்பில் ஒட்டிட்டேன். இப்போ நம்ம வந்து ஆஃபாக கட் பண்ணணும். கட் பண்ணிவிட்டு அப்புறம் நல்லா அழகாக கட் பண்ணணும். இப்போ நான் இந்த ஷீட் எடுத்துக்கிட்டேன். பிளாஸ்டிக் ஷீட் எல்லாம் கட் பண்ணிட்டேன். இப்போ நான் அந்த பிளாஸ்டிக் ஷீட்டில் நான் ஒட்டுறேன். மூணுமே நான் கட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம எப்படி நோட்டில் ஒட்டுதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் எழுதுகிறேன் ஸ்கெட்சில். ஐ லவ் யூன்னு எழுதி அழகாக ஒட்டுறேன்.
ஐ லவ் யூன்னு பலூன் மாதிரி அழகாக எழுதியிருக்கேன். இப்போ நான் வந்து ஒன்று ஒன்று ஒட்டுறேன், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாவ், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்களும் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் வரும். உங்களுக்கும் செஞ்சவங்க நீங்கள் எனக்கு வீடியோ எடுத்து அனுப்பிச்சுடுங்க. நீங்கள் தாராளமாக நீங்கள் செய்யலாம், எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. இப்போ நான் ஒட்டிட்டேன். வாவ், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ நான் ஸ்கெட்சில் அதே மாதிரி நான் ஸ்கெட்சில் வரைய போகிறேன். ஓரத்தில் வரைஞ்சிட்டேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். இப்போ நான் எல்லாத்தையும் எடுத்து நம்ம எடுக்கலாம், எடுக்கலாம் கூடாதுன்னு இல்லை, நம்மளை எடுத்து வேறு நோட்லேயும் ஒட்டலாம். நான் இப்போ வேறு இடத்துல ஒட்டிக்கிட்டேன். வா, பிடிச்சிருக்கு அங்கிள். ஆ,